தமிழகத்தில் தியேட்டர்கள் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் தியேட்டர்களில் 50% இருக்கைகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும், 50% நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், கட்டாயம் செல்லக்கூடிய ரசிகர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், சானிடைசர் பயன்படுத்திய பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து கடந்த 7 மாதங்களாக தியேட்டர்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு தளர்வுகள் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சூழலில் மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்கனவே வெளியிட்ட சூழலில் தற்போது தியேட்டர்கள் திறப்பு குறித்து தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அவற்றில் 50% இருக்கைகளுடன் ரசிகர்களை அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், தனிமனித இடைவெளி குறைந்தபட்சம் 6 அடியாக இருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக முகக்கவசம் அணிந்தவர்கள் மட்டுமே ரசிகர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், சானிடைசர் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜோபி. தமிழகம் முழுவதும் திரையரங்கை பொறுத்தவரையில் 50% இருக்கைகளை மட்டும் பயன்படுத்தி வருகின்ற நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் திறக்க அனுமதி அளித்து தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய கொரோனா நோய் தொற்றினை கருத்தில் கொண்டு திரையரங்குகளில் திரைப்படங்கள் திரையிடும் செயல்பாடுகள் ஈடுபட்டுள்ள பல்வேறு பங்குதாரர்கள் திரைப்படங்களை திரையிடும் போது கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் எனவும், நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் உள்ள திரையரங்குகள் செயல்பட அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய அரசின் உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகங்களின் வழிகாடுகளை பின்பற்றி 1-க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் உள்ள திரையரங்கு வளாகங்களில் உள்ள திரையரங்குகள், வணிக வளாகங்களில் உள்ள திரையரங்கு உட்பட அனைத்து திரையரங்குகளும் திரைப்படங்கள் திரையிட அனுமதிக்கப்படும் எனவும் தமிழக தற்போது அந்த வழிகாட்டு நெறிமுறையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரையரங்கிற்கு வெளியேயும் பொது இடங்களிலும் காத்திருப்பு அறைகளிலும் எப்பொழுதும் ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையே குறைந்தபட்சம் 6 அடி இடைவெளி பின்பற்ற வேண்டும் எனவும், திரையரங்கு வளாகத்திற்குள் எப்போதும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் எனவும், திரையரங்கு வளாகத்தின் பொது இடங்கள், திரையரங்கின் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வழி ஆகிய இடங்களில் கைகளால் தொடாமல் பயன்படுத்தக்கூடிய கை சுத்திகரிப்பான் வழங்கும் இயந்திரங்கள் நிறுவப்பட வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் சுவாசம் சார்ந்த நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இருமல் மற்றும் தும்பலின் போது வாய் மற்றும் மூக்கு, அதே போன்று டிஷ்யூ பேப்பர், கைக்குட்டை, முழங்கை கொண்டு கட்டாயம் மூடுவதோடு அச்சமயங்களில் உபயோகப்படுத்தப்பட்ட டிஷ்யூ பேப்பர்களை முறையாக அப்புறப்படுத்தவும் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது இடங்களில் எச்சில் துப்புவதை கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டும் எனவும், அனைவரும் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று திரையரங்கு வளாகத்தில் 1 நபர்களுக்கு காய்ச்சல், இருமல், தொண்டைப்புண் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் தொடர்புடைய திரையரங்கு நிர்வாகம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும், அதற்கான தள்ளி வழிமுறைகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நோயுற்ற நபரை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தக்கூடிய வண்ணம் ஒரு தனி அறை அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் தங்க வைக்க வேண்டும் எனவும், தனிமைப்படுத்தப்பட்ட நபரை மருத்துவர் பரிசோதனைக்கு வரை அவருக்கு முகக்கவசம் வழங்க வேண்டும் எனவும், உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அல்லது மாநில அல்லது மாவட்ட உதவி எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்னர் சுகாதாரத்துறையால் நியமிக்கப்பட்ட மருத்துவர் அதே போன்று அந்த நபருக்கு நோய் தொற்றின் அபாயம் குறித்து மதிப்பீடு செய்ததன் அடிப்படையில் அவருக்கு வழங்க வேண்டிய சிகிச்சை, அவர் தொடர்பில் இருந்த நபர்களை கண்டறிவது, கிருமி நாசினி தெளிப்பதற்கான தேவையான குறித்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அந்த நபருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டால் வளாகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திரையரங்கு நுழைவாயில் மற்றும் வெளியே செல்லும் வழியில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரையரங்கின் நுழைவாயிலில் பொதுமக்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் தெர்மல் ஸ்கேன் மூலம் காய்ச்சல் பரிசோதனை செய்ய வேண்டும். நோய் அறிகுறி நபர்கள் மட்டுமே திரையரங்குக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், முகக்கவசம் அணியாதவர்கள் திரையரங்கிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரையரங்கின் நுழைவாயில் மற்றும் பணி செய்யும் இடங்களில் கை சுத்திகரிப்பான்கள் கட்டாயமாக வைக்கப்பட வேண்டும் எனவும், திரையரங்கில் பொதுமக்கள் மற்றும் வெளியே போகும்போது கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் வரிசையாக சென்று பொதுமக்கள் வெளியேறுவதை முறைப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சமூக இடைவெளி என்பது கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 1-க்கும் மேற்பட்ட திரையரங்கு உள்ள திரையரங்கு வளாகங்கள், வணிக வளாகங்கள் உள்ள திரையரங்கில் 50 விழுக்காடு இருக்கையில் மட்டும் பொதுமக்கள் அமர்ந்து திரைப்படம் பார்க்க அனுமதிக்கப்படும் எனவும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வண்ணம் இருக்கை அமைப்பு இருக்க வேண்டும்.
திரையரங்களின் மாதிரி இருக்கை அமைப்பு இதில் அதாவது அந்த வழிகாட்டு நெறிமுறைகளிலே மாதிரி இருக்கை அமைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போன்ற இருக்கை அமைப்பு தான் திரையரங்கில் பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒன்றிற்கு மேற்பட்ட திரையரங்கள் உள்ள திரையரங்கு வளாகத்தில் உள்ள திரையரங்குகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு திரையரங்கிற்காக காட்சி நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் எனவும், ஒவ்வொன்றுக்கும் மேற்பட்ட திரையரங்கில் உள்ள திரையரங்கு வளாகத்தில் உள்ள திரையரங்குகளில் ஒரு திரையரங்கின் காட்சி தொடங்கும் நேரம் இடைவெளி மற்றும் காட்சி முடிவு நேரமும், அதே திரையரங்கு வளாகத்தில் உள்ள மற்றொரு திரையரங்கின் காட்சி தொடங்கும் நேரம் இடைவெளி மற்றும் காட்சி முடியும் நேரம் ஒன்றாக இருக்கக்கூடாது எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டிக்கெட் கவுண்டர்களை பொறுத்தவரையில் திரையரங்கு அனுமதி சீட்டு விற்பனைக்கான கவுண்டர்கள் நாள் முழுவதும் திறந்திருப்பதோடு போதுமான எண்ணிக்கையிலான அனுமதி சீட்டு விற்பனைக்கான கவுண்டர்கள் திறக்கப்பட வேண்டும் எனவும், அனுமதி சீட்டு விற்பனைக்கான கவுண்டரில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு முன்பதிவு செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும், பொதுமக்கள் அனுமதி சீட்டு வாங்க வரிசையில் நிற்கும் போதும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் தரையில் குறியீடுகள் போட வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று திரையரங்கு பணியாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குளிர்சாதன வசதி காற்றோட்டம் குறித்தான வழிகாட்டு நெறிமுறைகளை பொறுத்தவரையில் குளிர்சாதனங்களை பயன்படுத்துவது காற்றோட்டம் குறித்து மத்திய அரசின் பொதுப்பணித்துறையின் வழிகாட்டுதலில் தெரிவிக்கக்கூடிய வகையில் குளிர்சாதனங்களின் வெப்பநிலை அமைப்பு 24 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரம்பில் இருப்பதோடு ஈரப்பதம் 40 முதல் 70 விழுக்காடு வரையிலும், இயன்றவரை காற்று மறுசுழற்சி செய்யப்படும் தவிர்த்தும் இயன்றவரை சுத்தமான காற்று உள்ளிழுக்கும் வகையிலும் போதுமான காற்றோட வசதியுடன் திரையரங்கம் இருக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரையரங்கிற்குள் உணவு மற்றும் குளிர்பானம் வழங்குவது தடை செய்யப்பட வேண்டும் எனவும், உணவு மற்றும் குளிர்பான கழிவுகள் முறையாக அப்புறப்படுத்துவதை திரையரங்க நிர்வாகிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும், உணவு மற்றும் குளிர்பான பகுதியில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் முகக்கவசம் மற்றும் கையுறை அணிந்து பணிபுரிவதோடு இதர தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரையரங்குகள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் போது கொரோனா வைரஸ் தடுப்பு மேலாண்மைக்கான தேசிய வழிகாட்டு நெறிமுறைகள் மத்திய அரசின் உள்துறை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் மற்றும் மாநில அரசால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் திரையரங்குகள் 50% இறக்குறுதிகளுடன் செயல்படலாம் என அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது.